Hello friends, now you are watching the Mad Sniper Gaming channel. We are going to talk about the last day of the base raid. What base is it? Babaltazar is the base. Okay, let's go first to the base. Okay, the base is the base. First, the old pickup truck check. Okay, there is a bike. The chopper is the okay, all ready. The engine parts are அந்த சாப்பர் ஃபோர்க் தேவைப்படுது அவனுக்கு. சரி ஓகே, அப்படியே நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஃபுல்லாகவே ஸ்டோன் வால் தான் கட்டியிருக்கான். நம்ம இப்போ இங்கே ஏதாவது ஒரு இடத்துல சி4 ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு சி4 ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, வெடிச்சிருச்சு. ஓகே, அது மாதிரி ஜோம்பிஸ் வந்துருச்சு. உள்ளே ஒரு செஸ்ட் இருந்திருக்கு போல். ஓகே, நான் ஜோம்பிஸை ஃபஸ்ட்டாக கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, இந்த உடஞ்ச செஸ்ட்டை செக் பண்ணலாம். ஓகே, பரவாயில்ல. இதில் 20 சார்கோல் இருக்குது, அப்புறம் 2 ஸ்டீல் பார் இருக்குது, 3 காப்பர் பார் இருக்குது, அப்புறம் 2 அலுமினியம் பார் இருக்குது. ஓகே, இப்போ எடுக்கலாமா வேணாமான்னு தோணுது. ஓகே, எடுத்து வச்சுப்போம் எதுக்கும். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இங்கே 2 செஸ்ட் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த செஸ்ட்டை அன்லாக் பண்ணலாம். ஓகே, அன்லாக் பண்ணியாச்சு. பரவாயில்ல, இதில் கொஞ்சம் ஓக் பிளாங்க் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்குது, அதான் பிரிக் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அப்புறம் அப்படியே இந்த செஸ்ட்டையும் அன்லாக் பண்ணலாம். ஓகே, இதில் கரெக்டாக பொசிஷனில் நின்று வெட்டுவோம், ஏன்னா அந்த மரம் வர ஆப்ஷனாக காட்டுது. ஓகே, அன்லாக் பண்ணியாச்சு. ஓகே, பரவாயில்ல. இதில் பாருங்கள், 2 அந்த ஸ்வாட் ஆர்மர் இருக்குது, அப்புறம் ஒரு செட்டு டாக்டிக்கல் ஆர்மர் இருக்குது, அப்புறம் இன்னொரு மேலே போகிற வெஸ்ட்டு இருக்குது, அப்புறம் ஒரு ஷூ இருக்குது, ஒரு கேப் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஷூ மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இதில் பைக்கில் எல்லாத்தையும் லோட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம அந்த ஒரு செட்டு ஆர்மரை வந்து சூசைட் ட்ரிக் எப்படியும் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பேஸில் நிறைய லூட் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம வந்து அதை அப்புறம் எக்யூப் பண்ணிக்கலாம். ஜோம்பிஸ் நம்ம ஆர்மரை டேமேஜ் பண்ணிடுச்சுன்னா அந்த ஆர்மரை எக்யூப் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக தான். சரி ஓகே, மறுபடியும் பேஸ்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஆர்மர் இருக்கட்டும் அப்படியே. ஓகே, இப்போ நம்ம இந்த வாலையும் பிரேக் பண்ணிடலாம். ஓகே, பிரேக் பண்ணியாச்சு. இதில் உள்ள ஒரு செஸ்ட் இருக்குது, பெயிண்ட் வேறு அடிச்சிருக்கான். ஓகே, அதில் ஜோம்பிஸ் வந்துருச்சுங்க. ஃபாஸ்ட்டாக ஜோம்பிஸையும் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, இதில் என்ன இருக்குது? பரவாயில்ல, சூப்பர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதில் பாருங்கள், ஒரு ஷார்ட் கன்னு, 2 பிஸ்டல் இருக்குது, அப்புறம் ஒரு கட்டானா இருக்குது, ஒரு சாப்லேட் இருக்குது, ஒரு மினிகன் இருக்குது, மெச்சட்டி இருக்குது, ஸ்கல் க்ரஷர் ஒன்று இருக்குது. ஓகே, இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு சி4 யூஸ் பண்ணதுக்கு ஒரு பெஸ்ட்டு ரைட் தான் நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த கன் எல்லாத்தையும் பைக்கில் லோட் பண்ணிடலாம், சேஞ்ச் பண்ணிடலாம் நம்ம பழைய லோட் பண்ணதை. ஓகே, மெச்சட்டி, இந்த கட்டானா எல்லாத்தையும் லோட் பண்ணியாச்சு. மெச்சட்டி மட்டும் வச்சுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட வெப்பன் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. மெச்சட்டி அந்தளவுக்கு பெருசு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இப்போ லைட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம பேஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கூப்பன்ஸ் தேவையில்ல, பக்கத்தில் இன்னொரு செஸ்ட் இருக்குது பாருங்கள், நம்ம அதையும் அன்லாக் பண்ணிடலாம். ஓகே, அன்லாக் பண்ணியாச்சு. ஓகே, பரவாயில்ல. இதில் ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் இருக்குது, ஒரு ஏர் ஃபில்டர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ்ஸ்லாம் இருக்குது, பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகே, கன் ஆயில் இருக்குது. சரி ஓகே, நம்ம லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அது எல்லாத்தையும். நெக்ஸ்ட் இந்த வாலியும் பிரேக் பண்ணிடலாம். ஓகே, பிரேக் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம கரெக்டாக பிரேக் பண்ணியிருக்கோம். இந்த இது இதுக்கடுத்தது ஜோம்பிஸ் எல்லாம் பேஸ் உள்ள வர முடியாது நம்ம. ஓகே, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோம்பிஸ் வந்துருச்சுங்க, நான் அதை கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம இந்த டாக்ஸி அபாபினேஷனுக்கிட்டே நம்ம வந்து சூசைட் ட்ரிக் பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு ஹிட்டு தான். சரி ஓகே, ரிவியூ பண்ணியாச்சு. ஓகே, நம்ம பேஸ் வந்தாச்சு. நம்ம பைக்கில் இருக்கிற ஸ்லாட் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிடலாம். ஓகே, எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேஸில் லோட் பண்ணிடலாம் எல்லாத்தையும், சேவ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஓகே, இந்த ஸ்லாட்லேயே சேவ் பண்ணியாச்சு. ஓகே, மறுபடியும் நம்ம இப்போ திரும்பி எனிமி பேஸுக்கு போயிடலாம். ஓகே, இருங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். ஓகே, வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு பஞ்ச் பண்ணாலே கில் ஆகிடும். ஓகே, கில் பண்ணியாச்சு. நம்ம பாடியை லோட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஆர்மர் எக்யூப் பண்ணியாச்சு, பேக்கிங் எக்யூப் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டான ஸ்லாட்டில் வச்சிடலாம். ஓகே, வச்சாச்சு. மறுபடியும் எல்லாத்தையும் நம்மள்ட்ட இருக்க திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து பைக்கில் லோட் பண்ணிடலாம். ஓகே, இந்த வெப்பன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு எது முக்கியமாக தேவைப்படுதோ அதை எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுருங்க. ஒருவேளை பிக் ஒன்ட்ட கில் ஆகினா கூட பைக் நம்ம பேஸுக்கு போயிடும், முக்கியமான திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி உடச்ச செஸ்ட்டை எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஓகே, இந்த ஆர்மரை மட்டும் நம்ம இப்போ மாற்றிக்கலாம். இந்த டாக்டிக்கல் ஆர்மரை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக எக்யூப் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த 2 ஆர்மரை எடுத்து வச்சுக்கலாம் பேக்கில். ஓகே, நம்மளுக்கு இது தேவையில்லை, கூப்பன்ஸ்லாம் தேவையில்லை. ஓகே, இதில் அந்த பென்ட்ரைவ்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, அது ரீசைக்கிள் பண்ணால் கூட யூஸ் ஆகும். ஓகே, மற்றது எதுவும் தேவையில்லை. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த வாலியும் பிரேக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, கரெக்டாக நின்று கரெக்டாக பிரேக் பண்ணுவோம். ஓகே, பிரேக் பண்ணியாச்சு, பரவாயில்ல.
இதுதான் எனக்கு தெரிஞ்சு இவனோட சென்டர் பேஸ்ன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே ஒரு வெப்பன் ஸ்டாண்ட் வேறு இருக்குது, வேறு லெவல் நினைக்கிறேன். இதில் ஒரு மூணு கன் இருக்குது. ஓகே, பார்ப்போம் என்ன கன்னுன்ட்டு. ஓகே, விஎஸ்எஸ் இருக்குது, M16 இருக்குது, ஏகேஎம் இருக்குது. மூணுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு வேறு லெவல் கன் நினைக்கிறேன். ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே, அப்புறம் இன்னும் இங்கே ரெண்டு செஸ்ட் இருக்குது, அங்கே ரெண்டு செஸ்ட் இருக்குது, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு செஸ்ட்டு அன்லாக் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு செஸ்ட் அன்லாக் பண்ணியாச்சு. இதில் என்ன இருக்குது? ஓகே, சூப்பர்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள், ஒரு 60 மெடிக்கிட்ஸ் கிட்டே இருக்குது. ஓகே, இதெல்லாத்தையும் எடுத்துப்போம். அப்புறம் கொஞ்சம் லெதர் இருக்குது, கிளாத்தஸ் இருக்குது, அப்புறம் அந்த அனிமல் ஸ்கின்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, பக்கத்தில் இருக்க செஸ்ட்டையும் அன்லாக் பண்ணிடலாம். ஓகே, அன்லாக் பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர் நினைக்கிறேன். இதில் ஒரு ஒயிட் பெயிண்ட் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ஃபியூல் கேன்ஸ் இருக்குது, ஒரு ஃபியூல் பாட்டில் வேறு இருக்குது, ரெண்டு பாட்டில் இருக்குது. ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு பைக்கில் லோட் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட்டு 99 வந்துருச்சு நாய்ஸ் லெவலு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது ஃபுல்லாக முடியறதுக்கு, 100 வர்றதுக்கு. பிக் ஓனஸ் பண்ண ஆக போகுது, அதுக்காக தான் அது மாதிரி வெப்பன்ஸை முதல்ல லோட் பண்ணிடலாம். ஓகே, அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லெவல் ரீச் ஆகும்போது, இப்போ நம்ம இந்த பேஸில் ஒரு ட்ரிக் பண்ணுவோம் பாருங்கள். பிக் ஓனை வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம இது உள்ளார எல்லா பாக்ஸையும் அன்லாக் பண்ணலாம். இருங்க, இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதை தேவையானலாம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இது எனக்கு லெதர் தேவைப்படுது, அதனால் நம்ம லெதர் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்டோன் எடுத்து வச்சுட்டு, ஓகே, கொஞ்சம் ஸ்டோனை மட்டும் எடுத்து வச்சிடலாம், லெதர் எடுத்துப்போம். ஓகே நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு செஸ்ட்டையும் அன்லாக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட்டு. ஓகே, எல்லாத்தையும் ஹிட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் 100 வந்துருச்சு, பிக் ஒன் வந்துருச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் லூட் பண்ணிடலாம். ஓகே, கேரட் இருக்குது, அப்புறம் இதிலே ஹீல் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு செஸ்ட்டு மட்டும் ஒரு ஹிட் பண்ணால் போதும். ஓகே, அது மாதிரி டக்குன்னு போய்ட்டு ஒரு ஹிட் பண்ணிட்டு வந்து மறுபடியும் கவர் ஆகிக்கோங்க. ஓகே, டக்டேப் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம், 20. ஓகே, இது மாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது, ஏன்னா பிக் ஒன் வந்து ஸ்பான் ஆகி உள்ளே வந்துடும் பேஸ்குள்ளார. ஓகே, இப்போ நம்ம பிக் ஒன் வச்சுக்கிட்டே இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு ஒரு திங்ஸாக உடைக்கலாம். இந்த ஒர்க்கிங் பெஞ்ச்லாம் இருக்குது பாருங்கள், இல்லை அப்படியே ஒரு ஒரு பெஞ்சாக உடச்சிட்டே போகலாம், என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, மெடிக்கல் டேபிள் எனக்கு தேவையில்லை. ஓகே, இதில் வெறும் ரெண்டே நெயில்ஸ் தான் இருக்குது. ஓகே, பக்கத்தில் இந்த இதில் ஸ்டீல் பிளேட் ஏதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, இதுலேயும் வெறும் அயன் பிளேட்டு தான் இருக்குது. அப்புறம் ஸ்விங் டேபிளையும் உடச்சி பார்க்கலாம், இதில் என்ன இருக்குன்ட்டு. ஓகே, இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ஸ்விங் டேபிள் என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். ஓகே, இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஓகே, அப்படியே நெக்ஸ்ட்டு அந்த சைட் போய் பார்க்கலாம் அப்படியே. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இதையும் உடச்சி பார்ப்போம், இதில் சார்கோல் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, கேம்ப் ஃபயர்லேயும் சார்கோல் எதுவும் இல்லை. ஓகே, இந்த இதிலேருந்து நம்ம இப்போ எக்யூப் பண்ணிக்கலாம், ஸ்டோன்ஸே எக்யூப் பண்ணிப்போம். ஓகே, நம்ம உடஞ்ச அந்த ஆக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம எல்லா லூட்டையும் எடுத்தாச்சு. இன்னும் ரெண்டே ரெண்டு ஆக்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு தேவையான லூட்டை மட்டும் எடுத்துனா நம்ம இப்போ அந்த பேஸ் விட்டு லீவ் ஆகிடலாம். ஓகே, இந்த மெல்டிங் ஃபர்னான்ஸ் இருக்குது பாருங்கள், இதையும் உடச்சி பார்க்கலாம் ஏதாவது இருக்கான்ட்டு. ஓகே, இதுலேயும் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, இப்போ இதுக்கடுத்து நம்ம பேஸ் விட்டு லீவ் ஆக வேண்டிய டைம் தான் இது. ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு ஆக்ஸ் மட்டும் தூக்கி போட்டு வேறு ஏதாவது எடுத்துக்கலாம். ஓகே, கிளாத்தஸே எடுத்துப்போம். ஓகே, இதுக்கு மட்டும் இந்த அனிமல் ஸ்கின் எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக எடுத்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான் நினைக்கிறேன், இந்த பேஸில் இருந்த ஃபுல்லாக லூட் பண்ணியாச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.